நமக்கே தெரியும், நேத்து இந்தியா முழுக்க ஒரே ஒரு பரபரப்பான செய்தி தான். அது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்த ராமர் கோயில் அப்படிங்கிற விஷயம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா, அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் மாறி மாறி எழுந்த நிலையில் இயக்குனர் பாரதிதர்கள் கடுமையான கண்டனங்களையும் கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறார். அதாவது அவருடைய ப்ளூ ஸ்டார் படத்தோட ப்ரெஸ் மீட்ல அவர் என்ன பேசாருன்னா, அதாவது 500 ஆண்டுகளாக போயிருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரஜினி சொன்னதுக்கு கடுமையான விமர்சனத்தை பண்ணாரு. அதாவது ஒவ்வொருத்தரோட கருத்தும் தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது மீறி இதை வந்து நம்ம வந்து மத அரசியலோட நிச்சயமா தொடர்பு படுத்தி தான் பார்க்கணும். ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மத சார்பின்மை நாடு, மத சார்பற்ற நாடு. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் கோயில் திறந்து இவ்வளவு விமர்சையாக கொண்டாடுறது தப்பே கிடையாது. ஆனால் அங்க ஏற்கனவே மசூதி இடிக்கப்பட்ட அதே இடத்துல வந்து இப்படி விமர்சையை கொண்டாடுறது வந்து கேள்விக்குறியாக்குது. அது மட்டும் கிடையாது, எலெக்ஷன் வரப்போகுது 2024 பாராளுமன்ற எலெக்ஷன். ஸோ அதை வந்து நிச்சயமாக வந்து அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கோயில் திறப்பு அப்படின்னு தன்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தார். எல்லாத்தோட உச்சபட்சமாக இன்னும் 10 வருஷம் கழித்து இந்தியா என்ன நிலைமையில் இருக்குன்னு நினச்சாவே பதறுது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி என்னடா காட்டமாக கருத்து தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி மைக்கை அந்த பக்கம் திருப்பினா, யார் பக்கம், நம்ம பாஜக தலைவர் அண்ணா பக்கமா, அண்ணாமலை பக்கம் திருப்பினா அவர் சொன்ன பதில் தான் எல்லோரையும் உரைய வச்சிருக்கு. ஏங்க, பாரஞ்சித்தலாம் மார்க்கெட் போன டைரக்டருங்க, அவர் படம் என்ன படம் ஓடி இருக்கு, அவர் கருத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்கிறீங்க, அவரோட கருத்துக்கு பதில் சொல்லுங்கிற அவசியம் ஒரு துளி கூட எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் நடந்து போயிட்டே இருந்தார். ஸோ கண்டிப்பாக பாரஞ்சித்தோட கருத்துக்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலையின் பதிலுக்கு நிச்சயமாக பாரஞ்சித்தர்கள் பதிலடி தருவார் அப்படின்னு தான் மீடியாக்கள் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ பாரஞ்சித்து எப்போ வெளிவருவார், எப்போ வந்து அடுத்த படம் ப்ரெஸ் மீட்டுக்கு வருவார் அப்படிங்கிறத மைக்கு கேமரா சகிதம் வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்க நம்ம மீடியாக்காரர்கள்.